தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக கர்த்தருடைய பாதம், இன்றைக்கு நம்ம பார்க்கிற எல்லா வசனங்களும் அவருடைய பாதத்துல இருந்து சில ஆசீர்வாதங்களை மனுஷன் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவது பார்க்கும்போது, இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம கடவுள் கிட்ட நிறைய முறை போறதுல நமக்கு பண நெருக்கடி இருந்தா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்குவோம், ஆண்டவரே இப்படியாவது இந்த பண நெருக்கடியிலிருந்து நான் வெளியே வர எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா, வேற ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தா அவங்க கடவுள் கிட்ட போவாங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு தீர்வு கொடுங்க சுவாமி, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல லூகா 7:38 வசனத்துல நம்ம பார்க்கும்போது இங்க பாக்குறோம், அவளு ஆதன பாதங்கள வழியில் நின்று கொண்டு அழுத்தா தன்ன கண்ணீரினிந்த ஆதன பாதங்களனு தியாவ மாடி தன்ன தலை கூதலுகளிந்த ஒரசி அவளுக்கு முத்திட்டு ஆ தைலவன்னு அச்சிதழு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த சகோதரி யார்னா, அவங்க பாவத்துல வாழ்ந்துருந்த ஒரு மக அப்படின்னா, விபசாரம்ன்ற ஒரு பாவத்திற்கு அடிமையா வாழ்றாங்க. இந்த பாவத்தை அவங்களால விட்டு வெளியே வரவே முடியறதில்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல அவங்களுக்கு, அந்த பாவத்துல இருக்கிற மட்டும் அந்த பாவம் அவங்களுக்கு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, அந்த பாவத்தின் குற்ற மனசாட்சியோ இல்ல பாவம்ன்ற ஒரு உணர்வோ, நான் தப்பு செய்திருக்கிறேன்ற ஒரு எண்ணமோ வருதே இல்ல. ஒரு முறை நம்ம இயேசு சுவாமியை சந்திக்கும் போது ஆண்டவருடைய அன்பு நிறைந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அன்பான வார்த்தைகளை அந்த மக கேட்கும் போது அவர் உள்ள குத்தப்படுது. அந்த மக மனம் திரும்புறா. மனம் திரும்பிட்ட பிறகு இயேசு சுவாமிய அவ சொந்த ரட்சகரா இருதயத்துல ஏத்துக்கிறா. அப்போ அவ செய்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி அவளுக்கு தெரியுது. அவ செய்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி அவளுக்கு தெரியும் போது கண்ணீரோட அவளுடைய பாதங்களை தன்னுடைய தலை முடியில அத எண்ணெய ஊத்தி அந்த தலைமுடியில அந்த பாதத்தை தொடச்சி கண்ணீரோட அவருடைய பாதத்திற்கு முத்தம் விட்டு கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளை, நம் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம், ஆனா எப்போவாவது நான் தப்பு செய்திருக்கிற ஆண்டவரே என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, நான் உமக்காக இந்த உலகத்துல சாட்சியா இருக்கணும், நான் உமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆண்டவரே செய்ய எனக்கு பலத்தை தாங்கன்னு சொல்லி குற்ற மற்ற பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கிறதுக்கு கடவுளுடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல போய் அமர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறது சிறந்தது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுது. இதுல ரெண்டு விஷயம், ஒண்ணு அவ மனசுல நடக்கிறது, இன்னொன்னு அவ கிரியையில அவ வெளிப்படுத்துறது. யார் இருக்கிறாங்க இல்லைன்னு பாக்கல, அந்த எண்ணெய் எடுத்து அவருடைய கால் கொடுத்துறா கிரியை. ரெண்டாவது, எல்லாரும் துணியில தான் துடிக்க வாங்க, அவ தலைமுடியே அவருடைய பாதத்தை தொடுகிறா. மூணாவது, அவருடைய பாதத்துக்கு மொத்தம் கொடுக்கிறா, மொத்தம் கொடுத்து அழுகுறா. ஐயோ நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், இப்படி எல்லாம் நான் ஜீவிச்சேன். ஒரு வேளை நீங்க யோசிக்கலாம், இந்த மாற்றங்கள் அவளுக்குள்ள ஏற்பட என்ன காரணம்? நம்மளும் அநேக பேர் இந்த பாவங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற அநேக பேர் இது போல தவறான உறவுகளை வைத்துக் கொண்டு தவறான உறவுகள்ல வாழ்ந்துன்னு அந்த தவற அவங்களுக்கு தவறுனே தெரியாம வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த மாற்றம் நமக்குள்ள வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தை நாம் உணரும் போது நர்மதேவனுடைய பிள்ளைய, இன்றைய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நாளில ஒரு நாள் மறிக்கதான் வேணும். மரணம் நமக்கு எந்த விதத்துல வேணந்தாலும், யாருக்கு வேணந்தாலும், எப்ப வேணந்தாலும் வரலாம்.
அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற காரியங்களை நாம் யோசிக்கும் போது நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் மரணத்துக்கு பிறகு நிச்சயமாக ஒரு தண்டனை உண்டு. அதே போல அந்த பாவங்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்துல நாம் மன்னிப்பு கேட்டு நம்மை நாம் மாற்றிக்கொண்டோமே ஆனால் அந்த பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து நமக்கு பரிசுத்த ஜீவியம் என்ற மறு வாழ்வை கொடுத்து நம்மளை அவர் நடத்துவார். கிறிஸ்துவின் பாதம் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு பாதம். கிறிஸ்துவின் பாதம் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களை மாற்ற வல்லமையான தேவனுடைய பாதம் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம். இரண்டாவதாக லூகா 8:41 இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்ப்போம் 41 ಹಿಂದಿರುಗಿ ಬಂದಾಗ ಜನರೆಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದು ಸಂತೋಷದಿಂದ ಸ್ವೀಕರಿಸಿದರು. ಆಗ ಸಭಾ ಮಂದಿರದಿಂದ ಅಧಿಕಾರಿಯಾದ ಆಯೀನನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬಂದು ಯೇಸುವಿನ ಪಾದಗಳಿಗೆ ಬಿದ್ದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 12 ವರ್ಷದವಳಾದ ಅವಳ ಮಗಳಿಗೆ ಮಗಳು ಸಾಯುವವಳಾಗಿದ್ದ ಕಾರಣ ಆತನನ್ನು ತನ್ನ ಮನೆಗೆ ಬರಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಂಡನು. அப்படின்னா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லி கூடும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்வைட் பண்ணுவோம். இந்த நாட்கள்ல லேட்டஸ்டா ஒரு மெசேஜ் அனுப்புவோம், இல்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய மீடியாவை நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சிட்டு இருப்போம். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தர் நம்ம கூப்பிடுறோம் வீட்டுக்கு. ஆனா இந்த மனுஷன் பாருங்க என்ன மாதிரி என்ன பண்றாருன்னா, ஆயியாத ஒரு மனுஷனு வந்து இயேசுவின் பாதங்களிலே பிதனு ஹெச்சு கடுமே 12 ವರ್ಷದವಳಾದ ಅವನ ಒಬ್ಬಳೇ ಮಗಳು ಸಾಯುವವಳಾಗಿದ್ದ ಕಾರಣ ಆತನನ್ನು ತನ್ನ ಮನೆಗೆ ಬರಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಂಡನು. ಕಾಲ ಬೆಳೆದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ಆಂಡವರೇ ಎಂಗ ವೀಟಕ್ಕೆ ವಾಂಗ, ಆಂಡವರೇ ಎಂಗ ವೀಟಕ್ಕೆ ವಾಂಗ, காலில விழுந்து கெஞ்சி கூப்பிடுறாங்க. எந்த மனுஷனும் அவன் காலில் விழுந்து நம்ம கெஞ்சினோம்னா இரக்கம் என்பது நிச்சயமாய் உண்டு. இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்து அவன் கெஞ்சறான், எங்க வீட்டுக்கு வாங்க. இன்றைக்கு பாருங்களேன் நம்ம ஒருத்தர் கூப்பிடுற முறை எப்படி இருக்குது. நான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த முறைகள் வேறுபடுறதை நம்ம பார்க்கலாம். சும்மா சொல்றதா இருக்குது, அதுக்கப்புறமா ஒருத்தர் கூப்பிடனா தேங்காய் பழம் பால் இது பூவு எதோ வச்சு கௌரவமா ஒரு துணியை கொடுத்து கூப்பிடுறதா இருக்கு, இல்ல ஒரு போன்ல இன்வைட் பண்றதா இருக்குது. அதே மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறதோ இருக்குது. ஆனா இதுல எல்லாம் சிறந்தது எதுனா, டெஸ்பரட்டா ஒருத்தர் மூலியமா நமக்கு விடுதலை கிடைக்கும்னா, டெஸ்பரட்டா ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்துவார்னா அவருடைய பாதத்துல விழுந்து கெஞ்சி அவருக்கு நாம கூப்பிடுறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சுகத்தை தர முடியும் என்ன அந்த மனுஷனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் வேற ஆப்ஷனே இல்ல, இயேசு காலில் விழுந்துட்டான், ஆண்டவரே எப்படியாவது எங்க வீட்டுக்கு வாங்க, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். காலில் விழுந்து அப்படின்னா தாழ்ந்த இருதயத்தோட, தாழ்ந்த உள்ளத்தோட, தாழ்ந்த மனப்பான்மையோட, தாழ்மையின் கிரியையில வெளிப்படுத்துற ஒரு விதமா பாதத்துல விழுறது. காலில் விழுந்து கெஞ்சறான், எப்படியாவது நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. பிள்ளையே இந்த தாழ்ச்சி நமக்குள்ள இருந்தா, அந்த கர்த்தருடைய சமூகத்துல இருந்தாலும் சரி, மனுஷர்ம சமூகத்துல இருந்தாலும் இந்த தாழ்ச்சியான ஒரு அழைப்பு எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் மாற்ற வல்லமை நிறைந்தது. தன்னைத்தான் தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்தி கொள்கிறவன் தாழ்த்தப்படுவான் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. நம்ம ஒருத்தர் கூப்பிடணும்னா பாதத்துல விழுந்து எஞ்சும்போது நிச்சயமா யாரு வந்தாலும் உங்க வீட்டுக்கு வருவாங்க. அது மூலியமா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். மனுஷனால் அல்ல, தேவனால மட்டுமே முடியும்.
அத நல்லா தெரிஞ்சிருந்த ஒரு மனுஷன் தான் இந்த ஆயின் அந்த மனுஷனுடைய பேரை நம்ம பாக்குறோம். இந்த பாருங்க 12 வருஷத்த அவளா அவங்க அவன் பேர் என்னவா இருக்கிறான் என்னவா இருக்குதுன்னு சொன்னா பாருங்க ஆயியன் என்பா ஒப்ப மனுஷனும் புரிஞ்சிருச்சு இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்தாதான் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கதா உங்களை நீங்க என்ன பண்ணுங்க ஆராய்ச்சி பாருங்க. அவருடைய பாதத்துல நான் விழுந்து கதறி அழுந்து கெஞ்சி அவரை நம்ம கேட்கும் போது நிச்சயமாக நம் குடும்பத்துல 12 வருஷங்களா அவர் பிரச்சனைக்கு இருந்துச்சு, ஆனா இன்றைக்கு 15 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா தீராத எத்தனையோ பிரச்சனைகளினால மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயமாய் இருக்கிற வீட்டுக்குள் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அதுக்கு பிறகு யோவான் 11 அதிகாரம் 32 இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஜான் 11:32 பார்க்கலாம். மரியலு இயேசு இதலிகே வந்து ஆத்தனு கண்டு ஆத்தன பாதக்கே பிந்து சுவாமி நீனு இல்லி இருத்திதலே நன்ன தம்மனு சாயுத்திரலில்ல அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து இவ புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது, நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டா, நீங்க இல்லாம போனதுனால அவருடைய பாதத்துல விழுறா. எப்படி ஒரு மனுஷனை இன்வைட் பண்றாங்க பாருங்க, எப்படி ஒரு மனுஷன்கிட்ட போய் பேசுறாங்க பாருங்க, பாதத்துல விழுந்து. நீங்க அநேக பேருக்கு இந்த தாழ்ச்சியான இருதயம் இருக்குதா, அப்பா அம்மா கால கிளவு பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, இஷ்டப்படுறது இல்ல, பெரியவங்க மதிக்கிறதுக்கு நம்ம இஷ்டப்படுறது இல்ல, நமக்கு கற்றுத்தந்த எத்தனையோ பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க அவங்கள கௌரவிக்கிறதுக்கு நமக்கு தெரியுது இல்ல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது இவர்கள் எல்லாம் அவங்களுடைய கால விழுந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த மரியாதை ஓடி போய் இயேசு கிறிஸ்து கால விழுறான், இந்த ஆயின்ற ஒரு மனுஷன் ஓடி போய் இயேசு கிறிஸ்து கால விழுறான், அதே கால விழுறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஒரு சகோதரி அவருடைய கால விழுந்து அழுந்து அவருடைய சுகந்த திரவியமா இருக்கிற எண்ணெயை ஊத்தி தன் முடிகளிலேயே அதை துடிச்சு முத்தமிட்டு அவருடைய பாதத்தை அவர் கண்ணில் ஒத்திக்கிறத நம்ம பாக்குறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாழ்ந்த இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா, இந்த மனசு நமக்குள்ள இருக்குதா, விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்குதா, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு வருஷம் வாழ போற யோசனை பண்ணி பாருங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிற கொஞ்சம் வருடங்கள் இந்த தாழ்ந்த இருதயம் தாழ்ந்த உள்ள நமக்குள்ள இல்லைன்னா நிச்சயமா கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது. அதே மாதிரி அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்து அழுறா. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த அந்த மகளுக்கு சொல்றாங்க, என்னன்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசிக்க தயாரா இருக்கிறியா? அவ யோசிக்கிறா, நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்து இருக்க மாட்டான், நீங்க இல்ல எங்க தம்பி செத்து போயிட்டான், செத்து போயிட்டு அடக்கம் கூட பண்ணிட்டோம், இனி எங்க தம்பி இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசிச்சா நீ என் கால விழுந்து அழுவுற இல்ல, நான் இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காதுன்னு நீ சொல்ற இல்ல, நான் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதும் இருக்குவார், அவர் எப்பொழுதும் எந்தையுமே நமக்காக செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கிறார். நிச்சயமா நான் சொல்றேன், அவர் நமக்கு உதவி செய்தா எவரால அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் எதை வந்தாலும் செய்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நீங்க இருந்திருந்தால் அப்படி இல்லை, அவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். ஆனா பாதத்துல விழுந்து அழுந்து கெஞ்சி அவருடைய சமூகத்தை தேடுற ஒரு மனசு நமக்கு இருக்குதா மற்றும் நம்ம என்ன பண்ணுமா இருக்குது, யோசிச்சு பார்க்கணுமா இருக்குது. அதே மாதிரி பாருங்க வெளிப்படுத்தல 1:17 வசனம் புதிய ஏற்பாடுல இது வந்து கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல். 1:17
ஒன்னாம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நானும் ஆத்தனன்னு கண்டாக ಸತ್ತವನ ಹಾಗೆ ಆತನ ಪಾದಗಳ ಮುಂದೆ ಬಿದ್ದೆನು. ಆತನು ತನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ತನ್ನ ಮೇಲಿಟ್ಟು ಹೆದರಬೇಡ, ನಾನು ಮೊದಲನೆಯವನು ಕಡೆಯವನು ಸದಾ ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ನಾನು ಸೊನ್ನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನೇತು ಇಂದ್ರು ಎಂದೆಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಕ್ಕಿರವರ್. ಭಯಪಡಾದೆ, உங்கள் பயம் நீங்க வேண்டும் என்றால், உங்கள் கவலை மாற வேண்டும் என்றால், இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தலையில வந்துருச்சு. ஐயோ, மறுபடியுமா இந்த தொத்து வியாதி ஆரம்பிச்சு வந்துருச்சு. இந்த பெங்களூர்ல இப்போ ஆல்ரெடி வீக்கெண்ட் கர்ஃபியூவும் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இன்னும் இப்படியே அதிகரிச்சுன்னு போனா இன்னும் என்ன ஆகுமோ, என்னுடைய வியாபாரம் எப்படியோ, என்னுடைய சம்பளம் எப்படியோ, என் வாழ்க்கை எப்படியோ, என்ன நான் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் எப்படி நடக்குமோ, அநேக கேள்விகளோடு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் அருமை தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல உணர்த்தக்கூடிய காரியம் என்ன, கர்த்தருடைய சமூகம் உங்கள் பயத்தை நீக்கும். கர்த்தருடைய சமூகம் உங்கள் பயத்தை நீக்கும். நீங்க பயப்படக்கூடாதுன்னா கர்த்தருடைய சமூகம் அவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே இந்த பயம் எனக்கு இருக்குது, ஆண்டவரே ஆண்டவரே இந்த குழப்பம் எனக்கு இருக்குது, ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி எனக்கு தீர்வு கிடைக்கும் எனக்கு தெரியாம நான் கலங்கி தவிக்கிற ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, இந்த காரியத்துல இருந்து நான் வெளியே வர எனக்கு தேவையான பலத்தை தாங்கன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க நேரத்தை கொடுத்து அவருடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையே தருவார். கடைசியாக லூகா 17வது அதிகாரம், லூகா 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்க. லூகா 17வது அதிகாரம் 16வது வசனம், இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது லூகா 17:16 இங்க ಯೇಸು ಪಾದಗಳಿಗೆ ಅಡ್ಡಬಿದ್ದು ಆತನಿಗೆ ಉಪಕಾರ ಸ್ತುತಿ ಮಾಡಿದನು. ಇವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಊಟದ ನನ್ಮೆ ಪಕ್ಷವ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಊಟದ ನನ್ಮೆ ಪಕ್ಷವ, ನನ್ಮೆ ಪೆಟ್ಟರಬೋದು ಈಗ சொல்றாரு. ಮಿಕ್ಕ 9 ಮಂದಿ ಇಲ್ಲಿ 10 பேர் வராங்க, அந்த 10 பேருக்கும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು சொகத்தை கொடுக்கிறார். சொகத்தை கொடுத்ததும் அவங்க 9 பேரும் போயிட்டாங்க. ஒருத்த வந்தி திரும்பி வரா, திரும்பி வந்து பாதத்துல விழுந்து பாங்கோ. நம்ம ஒரு பழமொழி சொல்றோம், வேலை ஆகணும்னா காலை பிடிக்குவான், வேலை ஆயிடுச்சுன்னா கழுத்தை பிடிக்குவான்னு சொல்லி இல்லைங்களா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சுபாவம் இருக்கணும்னா, வேலை ஆனாலும் வேலை ஆகலனாலும் நம்ம எப்பவுமே கர்த்தருடைய பாதத்துல தான் நம்ம நேரத்தை கொடுக்கணும், அவர் பாதத்தை தான் பிடிக்கணும். இந்த இடத்துல 10 மனுஷங்க வராங்க, 10 மனுஷங்க சுகம் கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிருந்தா 9 பேரை திரும்பி போயிட்டாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துங்க சொல்றாரு பாருங்க, கேக்குறாரு அந்த மனுஷங்கிட்ட, 10 மந்தி சுத்தராதர் அல்லவே அப்படின்னா 10 பேருக்கு சுகம் கிடைச்சிருச்சு இல்லையா, சுத்தமானார்களே, மிக்க 9 மந்தி எல்லி இன்னும் 9 பேர் எங்க? அவர் கேக்குறார், தேவரன்னு ஸ்துதிசுவதற்கே ஈ அந்ய தேசத்தவனே ஒருத்து இன்யாரு இந்திரிக்கு வரல இல்லவே. அப்போ கர்த்தருடைய பாதத்துல விழுந்து நன்றி சொல்றதுக்கு ஒரு மனுஷன் போறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க 9 பேர் எங்க? நம்ம நிறைய முறை பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி நம்ம போவோம். நமக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்குவார், விடுதலையை கொடுத்துட்ட பிறகு அது தானா நடந்துச்சு, இந்த மனுஷன் எனக்கு கடவுளை போல இல்ல, அது நேச்சுரலா நான் போட்ட ஒரு மருந்துனாலயோ நான் எடுத்த மாத்திரைனாலதான் எனக்கு சுகம் கிடைச்சிச்சு. ஒன்ன மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே மாத்திரை மருந்துனால சுகம் கிடைக்கும் அப்படி அது உண்மையா இருந்தா எந்த டாக்டருடைய மனைவிகளும் எந்த டாக்டர்ஸுடைய தாய்மார்களும் மறிக்கவே மாட்டாங்க. மாத்திரையை கொடுத்து சுகம் பண்ணிடுவாங்க. மாத்திரையை கொடுக்க மனிதனால முடியும், சுகத்தை கொடுக்க தேவனால் மட்டுமே முடியும், தேவனால் மட்டுமே முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க, சுகத்தை கிடைச்ச பிறகு கூட பின்னால வராங்க.
இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போனோம்னா நம்முடைய பாவ மன்னிப்பு அவர் பாதத்துல விழுந்து நாம் செபிக்கும் போது கிடைக்கும். இரண்டாவதாக நாம் தேவனை அழைக்கணும்னா, நம்ம கிட்ட ஆண்டவர் கூப்பிடணும், நம்முடைய இருதயத்துல வாங்கணும்னா, தாழ்ந்த சுபாவத்தோட காலில் விழுந்து அழுதா இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமா விடுதலை கொடுக்குவார். அதே மாதிரி நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டான் அப்படின்னா, அந்த துக்கம் வேதனை கண்ணீரோடு காலில் விழும்போது கூட ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டான், அவர் எப்பொழுதும் இருப்பவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும், இது கர்த்தருடைய சமூகத்திலும் அவருடைய பாதத்திலும் உண்டு என்றதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி பயத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு குழப்பத்தோடு இந்த நேரங்களில் இருக்கிற பிள்ளைகள் அதிகமான நேரம் கர்த்தருடைய சமூகம் அவருடைய பாதத்துல விழுந்தா நம்முடைய பயத்தை அவர் நீக்குவார். நன்றி சொல்ல திரும்பி வர மனுஷன் கர்த்தருடைய பாதத்துல விழுறான். ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயத்தை சொல்ற, அவருடைய பாதம் எங்க கிடைக்கும்? அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் இருந்தார், அவருடைய பாதத்துல இந்த ஜனங்க விழுந்தார். இன்றைக்கு வானம் எனது சிம்மாசனம், பூமி எனது பாதபீடம். இந்த பூமியில மத்தையோ 6:6 சொல்ற மாதிரி உங்கள் கதவுகளை சாத்தி கர்த்தருடைய சமூகத்தை நினைத்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கண்ணீரோட அழுந்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை பிடித்து நான் ஜெபிக்கிறேன் என்ற விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமா நீங்கள் பெறுவீர்கள். காட் பிளஸ் யூ. பிரேஸ் தி லார்ட். கண்களை மூடுங்க, ஒரு குட்டி ஜெபத்தை நான் செய்ய, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குவார். எங்களை அன்புக்கு அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, பயத்தோடும் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் ஆண்டவரே இந்த நாளை ஆரம்பித்து இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல இந்த கொல்லாத கொள்ளை வியாதியிலிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரம் அவர்களை தாங்கி நடத்த இயேசுவே, நீ விடுதலை தருகிற தேவன், பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவன், வியாதிகளை சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல பயம் நீங்கி தைரியமும் சமாதானமும் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மெசேஜை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தலை வணங்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அருளிப்பும் சுதனாகிய தேவனின் இரக்கமும் கிருபையும் தயவும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை மற்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.